இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 275 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து 750 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய 6 யூனிக்கான கேஜெட் தான் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா அதிக விலையில் இருக்கக்கூடிய கேஜெட் வந்து போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கேஜெட்டுமே 750 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான். அதனால் இந்த வீடியோவை லைக் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கேஜெட் வந்து பார்த்தீங்கன்னா மினி மல்டிஃபங்க்ஷனல் ஸ்டாண்ட். இதை வாங்குறப்பே நமக்கு இந்த ரெண்டு பீஸ் கொடுக்குறாங்க. இதில் நம்ம மொபைல் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்குது. இதை நீங்கள் அன்லாக் பண்ணும் ஹெட்டு அப்படின்னா சைடில் ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் எப்படி வேணுமோ பெண்ட் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டரை ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ பண்ணிட்டு உங்கள் மொபைலை இதில் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய ஹேண்டிலை ஹோல்ட் பண்ணால் சரி, சிங்கிள் ஹேண்டில் நம்மளால் கம்ஃபர்டபுளாக நம்ம மொபைலில் ஃப்ரண்ட் கேமராலையோ இல்லை பேக் கேமராலையோ ஈஸியாக வீடியோ எடுக்கலாம். மெயினாக பிளாகர்ஸ்க்கு இந்த கிரிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மொபைல் மட்டும்தான் கிடையாது, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டிஎஸ்எல்ஆர் கேமராவையும் இதில் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஹேண்டில் பிடிச்சி கம்ஃபர்டபுளாக நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமரா கூட இந்த ஹேண்டில் மூலிமா வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். முக்கியமாக இதை வந்து பார்த்தீங்கன்னா மினி ட்ரைபாடாகவும் பயன்படுத்திக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ரெண்டு பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை அன்ஃபோல்ட் பண்ணிட்டு கீழே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ட்ரைபாட் ஸ்டாண்டாக வந்து பயன்படும். போத் மொபைல் அதுக்கப்புறம் டிஎஸ்எல்ஆர் இருக்கும், இதை வந்து நீங்கள் ட்ரைபாட் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மல்டிபர்பஸ் மினி ஸ்டாண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ 275 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணாங்க. ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஃபுட்பால் யூஎஃப்ஓ லேம்ப். இதோட பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பல்ப் பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கனால ஃபுட்பால்னு இதுக்கு நேம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் ஆஃப் டைரக்ஷனில் தனித்தனியான பல்ப் ஒன்றா கம்பைன் பண்ண மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்போ ஹோல்டரில் மாட்டி இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ் பல்ப் அப்படிங்கிறனால ரூம் ஃபுல்லாக பயங்கர வெளிச்சமாக இருந்தது. இதில் எனக்கு 360 டைரக்ஷனில் வெளிச்சம் வேணாம், ஒரே டைரக்ஷனில் வெளிச்சம் வேணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய 4 சைடில் இருக்கக்கூடிய ஃபோல்டான பல்பையும் நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ணி எல்லா டைரக்ஷனில் இருக்கக்கூடிய லைட்டை ஒரே டைரக்ஷனில் வர மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட அவுட்புட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து ஒர்த்தபிளான பல்ப். நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் வெளிச்சம் நல்லாவே இருக்குது. இதோட லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ஹவர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இந்த எல்இடி ஃபுட்பால் ஷேப்பில் இருக்கக்கூடிய பல்போட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 479 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கேஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் வாட்டர் கொலாப்சபிள். ஸோ இது லுக் அண்ட் ஃபீலாக பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டூல் கொடுத்துருக்காங்க. இதை தனியாக வச்சுட்டோன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டேப் அட்டாச் ஆன மாதிரி ஒரு வாட்டர் கண்டெய்னர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அப் டு 5 லிட்டர்ஸ் வாட்டர் வரைக்கும் நீங்கள் இதில் ஆக்குப்பை பண்ணிக்கலாம். இது சின்னதாக இருக்கே, இதில் எப்படி 5 லிட்டர் ஊற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டாப்பில் இருக்கக்கூடிய கேப்பை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட சைடில் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கொலாப்ஸ் ஆயிருக்கு. இது ஃப்ரண்ட் சைட்லேருந்து உள்ளே நீங்கள் தள்ளுறப்ப இது ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அப் டு 5 லிட்டர் வரைக்கும் இதில் ஊற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் சைடில் டேப் இருக்கனாலையும் இவங்க கொடுத்த ஸ்டூல் மேலே இந்த டப்பை வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் கிளாஸ் வச்சு தண்ணி பிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் இதுக்குள்ளே தண்ணி இல்லையோ இல்லை யூஸ் பண்ணாத டைமில் ஈஸியாக இதை நீங்கள் கொலாப்ஸ் பண்ணி தனியாக நீங்கள் வச்சுக்க முடியும். இந்த ஃபோல்டிங் வாட்டர் கொலாப்சபிள் டப்போட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 599 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினி போர்ட்டபிள் கிளிப் ஃபேன். பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போர்ட்டபிள் ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இது ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 21 இன்ச் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய விங்ஸ் எல்லாமே தனியாக கொடுத்துருக்காங்க. 5 விங்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளே தான் மேனுவலாக அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு லாக்கிங் சவுண்ட் வந்து கேட்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பவரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப்க்கு ஒரே ஒரு சுவிட்ச் மட்டும் இருக்குது. இதை இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணலாம். பவரில் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணுறேன். ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே ஓடிச்சு. ஏன்னா இதில் பவர்ஃபுல்லான மோட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு பேப்பர் வைக்கிறேன், இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
இந்த ஃபேனில் எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த ஃபேன் ரன் ஆகிட்டு இருந்தாலும் நான் மைக் மாட்டியிருக்கேன், இந்த ஃபேனோட சவுண்டு உங்களுக்கு கேட்கவே கேட்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது, எவ்வளோ ஸ்பீடாக இந்த ஃபேன் ஓடினாலும் சுத்தமாக சவுண்டு வரவே இல்லை. அதுதான் எனக்கு இதில் பிடிச்ச விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேனோட ஹெட்டை நீங்கள் எல்லா டைரக்ஷன்லையும் திருப்பிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளிப் கொடுத்துருக்கனால ஏதாவது ஒரு டேபிளில் நீங்கள் இதை இன்செர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதனால் இந்த ஃபேன் வந்து ஸ்ட்ராங்காக ஹோல்ட் ஆகிக்குது. ஈவன் இதில் கிளிப் இருக்கனால இந்த ஃபேனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைகீழே கூட கிளிப் பண்ணிட்டு யூஸ் பண்ண முடியுது. கூடவே இதோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் செவுத்தில் ஆணிக்கு இது வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபேனை அந்த ஆணியில் மாட்டிட்டு ஸோ செவுத்தில் கூட நீங்கள் இதை மாட்டி யூஸ் பண்ண முடியும். ஃபைனலாக இந்த மினி போர்ட்டபிள் கிளிப் ஃபேனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 599 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் போர்ட்டபிள் ஸ்பீக்கர். இது வந்து லுக் அண்ட் ஃபீலாக வந்து பார்த்தீங்கன்னா பழைய எஃப்எம் ஸ்டைலில் இதோட டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ரெட்ரோ ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டபிள் ஸ்பீக்கர். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பின்னாடி பார்க்கலாம். இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2200mAh பேட்டரி, அதாவது டோட்டலாக 4400mAh பேட்டரி உங்களுக்கு கிடைக்குது. அடுத்ததான் இந்த ஸ்பீக்கர்லாம் நம்ம மாற்ற மாதிரியான லென்த்தாக ஒரு ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கரை சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு யூஎஸ்பி கேபிள் இருக்கு. ஃபைனலாக நமக்கு பழைய ஸ்டைலில் இருக்கக்கூடிய ரெட்ரோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளாஸியாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்ரோ ஸ்பீக்கரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் ஹெட்ஃபோன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டிசி 5 வோல்ட்டுக்கான போர்ட் இருக்கு. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மைக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி ஆப்ஷன், அதுக்கப்புறம் மைக்ரோ எஸ்டி கார்டு போடுற ஆப்ஷன், மேலே வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன், ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 10 பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் சாங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் நமக்கு ஸ்பீக்கர் இருக்குது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மோடு பட்டன், அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இன்னொரு பட்டன், கூடவே இதில் ரெக்கார்டிங்க்கு இன்னொரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் எஃப்எம் இருக்கனால எஃப்எம் ஆண்டனாவும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் பேட்டரி தனியாக தான் நம்ம இதில் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ரெட்ரோ டைப் அப்படிங்கிறனால ஸோ அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி போட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் பின்னாடி இருக்கக்கூடிய 2 டோரும் ரிமூவ் பண்ணி இவங்க கொடுத்த 2200mAh 2 பேட்டரியும் இதில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த வால்யூம் பட்டனாக நம்ம திருவுறப்போ ஆன் ஆஃப் அதுலேயே தான் அந்த கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. ஃபுல் வால்யூம் லோ வால்யூமும் அதுலேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த ஸ்டாப்பை இன்செர்ட் பண்ணுறதுக்கு 2 ஹோல் கொடுத்துருக்காங்க. அது வழியாக ஹூக் மாதிரி நீங்கள் இந்த ரெட்ரோ ஸ்பீக்கரை வந்து மாட்டிக்க முடியும். ஸோ இதில் சாங்ஸ் கேட்கணும்னா 2 ஆப்ஷன் தான், ஒன்று யூஎஸ்பி போர்ட், இன்னொன்று மைக்ரோ எஸ்டி கார்டு. ஸோ நான் மைக்ரோ எஸ்டி கார்டில் சாங்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன், டெமோ பாருங்கள். ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா இதில் வாய்ஸ் ரெக்கார்டு வந்து பண்ணிக்க முடியும். இவங்க கொடுத்த மைக்கை இதில் இன்செர்ட் பண்ணிட்டு இந்த ரெக்கார்ட் பட்டனை ட்ரிபிள் டேப் பண்ணுறப்போ ஸோ இதில் நீங்கள் வாய்ஸ் நீங்கள் பேசக்கூடியதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இவங்க கொடுத்த யூஎஸ்பி கேபிளை சைடில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் சார்ஜர் மூலிமா நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த டிவைஸை நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப் டு 5 ஹவர்ஸ் வரைக்கும் மியூசிக், எஃப்எம் எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ணிக்க முடியும். இவங்க கொடுத்த மைக்கை டாப்பில் இருக்கக்கூடிய அந்த மைக் ஆப்ஷனில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணிட்டா போதும். இதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் பேசணும் இதில் கேட்கும் பாருங்கள். ஹலோ டாப் 10 தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ், கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் பேசுகிறீங்களோ அதை இப்படியே இதில் கேட்டுக்கலாம். ஃபைனலாக இதோட ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் எஃப்எம், யூஎஸ்பி, மைக்ரோ எஸ்டி, அதுக்கப்புறம் வாய்ஸ் ரெக்கார்ட் இந்த 4 ஆப்ஷன் தான் இருக்குது. முக்கியமாக ப்ளூடூத் கிடையாது. ஸோ இதே மாதிரி ரெட்ரோ டைப்பில் உங்களுக்கு ப்ளூடூத்தோட வேணும்னா இன்னொரு மாடல் இருக்குது, அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாடலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 748 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் 360 டிகிரி
ரீசார்ஜபிள் எல்இடி லைட். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பேசிக்ஸோட ப்ராடக்ட். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லேம்ப் கொடுத்துருக்காங்க. இதோட பில் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது மல்டி கலர் வேரியண்ட்டில் வருது. இந்த லேம்ப் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டியூனர் சுவிட்ச் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பேக் சைடில் இந்த லேம்பை சார்ஜ் பண்ணக்கூடிய போர்ட், அதுக்கப்புறம் கீழே ஒரு எல்இடி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா பழைய லாந்தர் லைட் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஹேண்டில் பிடிச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த லேம்பை சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா 84 சின்ன சின்ன எல்இடி லைட் 360 டைரக்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த ட்யூனர் சுவிட்ச் மூலயமா நீங்கள் ஆன் பண்ணி அந்த லைட்டோட பிரைட்னஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இது டார்க்கில் எந்த அளவுக்கு வெளிச்சம் தருது அப்படின்னு உங்களுக்கு டெமோ காட்டுறேன். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் கீழ் பக்கம் ஹூக்கை வந்து மடிச்சிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு மேலே வரும். இந்த ஹூக்கை ஏதாவது ஆணிலேயோ கொக்கிலேயோ நீங்கள் மாட்டிட்டு பழைய லாந்தர் லைட் ஃபீல்லையே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இவங்க கொடுத்த அந்த சார்ஜிங் கேபிளை உங்கள் மொபைலோட அடாப்டரில் இல்லை பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணிட்டு ஸோ இதை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். கீழேயே ரெட் கலர் இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லேம்பில் இன்பில்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இந்த டிவைஸ் நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இதை யூசேஜ் மட்டும் எவ்வளோ நீங்கள் பிரைட்னஸ் வைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த பேட்டரி பேக்கப் வரும். ஏன்னா இதில் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, கம்மியாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதை பொறுத்து தான் பேட்டரி பேக்கப் வரும். இந்த பிளேஸ் 360 degree ரீசார்ஜ் போர்ட்டபிள் லேம்ப் லைட்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 749 ரூபாய்க்கு சேல் பண்ணாங்க. ஃபைனலாக வீடியோட எண்டு கொண்டோம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 6 யூனிக்கான கேஜெட்டில் உங்களோட ஃபேவரட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸ் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.